ஹாய் ஹாய். புது ஃபோன் வாங்கியிருக்கேன். சூப்பர் ப்ரோ. அதோட நேற்று பிக்சலில் சம் லான்ச்சஸும் நடந்திருக்கு. இன்கேஸ் இப்படியா ஃபோனை காட்டுவார். சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு வருஷம் பழைய ஃபோனை வாங்கிட்டேன். கரெக்டாக அன்னைக்கே வாங்கியிருக்கீங்க. ஆமாம். குட் மார்னிங் எவ்ரிவன், வெல்கம் டு கூகுள் ஐயோ. ஸோ இது லாஸ்ட் இதில் வந்துட்டு நம்ம காம்பாக்ட் ஃபோன்ஸ் பற்றி பேசணும். ஸோ அதில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபார்ம் ஃபேக்டரை பற்றி பேச வேண்டிய நிறைய பாயிண்ட்ஸ் நம்ம டச் பண்ணவே இல்லை. அந்த ஆனால் அதுவே நிறைய பேசிட்டு. ஸோ அதில் வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஏன் ஃபார்ம் ஃபேக்டரை பற்றி பேசணும் அப்படின்னா, பிக்சல் ஃபோல்டு அண்ட் பிக்சல் டேப்லெட் ரெண்டுமே லான்ச் ஆயிருக்கு. பிக்சல் ஃபோல்டு வந்துட்டு 5 inch ஃப்ரண்ட் ஸ்க்ரீனு, ஓப்பன் பண்ணால் 7 inch ஸ்க்ரீன் வருது. ஆல்மோஸ்ட் ஸ்கொயர். ஆல்மோஸ்ட் ஸ்கொயர். பிக்சல் டேப்லெட் வந்துட்டு 10.9 inch வருது. ஸோ இந்த ரெண்டு ஃபார்ம் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு பெருசு. அதோட பிக்சல் 7 ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு இருக்கிற லைனப் தான். இதுதான் நியூ ப்ராடக்ட் லைனப்ஸ். ஸோ இதை பற்றி பேசிட்டு அது அப்படியே அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு, இப்போ என்னென்னலாம் நடக்க போகுது, எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் பேசலாம் அப்படின்றது தான் இருக்கு. நீங்கள் அந்த லான்ச் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக லான்ச் ஃபுல்லாக பார்க்கல. பட் ஆனால் கிளிப்ஸு வீடியோஸு அதாவது போட்டு 10 நிமிஷத்தில் எல்லாரும் அன்பாக்ஸ் வீடியோ போடுறாங்க. கூகுள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். லீக் மட்டும் நல்லா ப்ராம்ப்டாக சொல்லி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு அவங்களே வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க போல. RSS ஸ்பீட் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. அது அது வந்துட்டு எதுவுமே சர்ப்ரைசிங்காக இல்லை. பிக்சல் டேப்லெட்டும் அவன் சொல்லிட்டான், பிக்சல் லீக்கையும் அவன் கன்ஃபார்மும் பண்ணிட்டான். எதுக்குடா இது வச்சுருக்கீங்க, எதுக்கு ஈவெண்ட் நடத்துட்டு இப்போ? அண்ட் இதை இதை வந்துட்டு இப்போ முன்னாடி பார்க்கணும் அப்படின்னா, March 2022 பிக்சல் சாரி Android 12L லான்ச் ஆச்சு. ஆண்ட்ராய்டோட லான்ச் என்னது 12L? 12L லார்ஜ் ஸ்க்ரீனுக்கான ஆப்டிமைஸ்டு ஆண்ட்ராய்டா? ஸோ இது அதுக்காக ஒரு OS அப்டேட்டா? எடுத்துட்டு போறாங்க. இது வந்து சும்மா UI சேஞ்சஸ் மட்டும் தான். இப்போ வந்து Mac சாஃப்ட்வேர்ஸையும் அப்படியே ஐபேடுக்கு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வராங்க. ஸோ டெஸ்க்டாப் இதுவும் கொண்டு வராங்க. இது சொருகாமல் இருக்க போன வீடியோ தான் பேசுறேன். Android 12L வந்துட்டு சிம்பிளி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் மேக்கப் டச் மாதிரி தான். மல்டி டாஸ்கிங் என்ன பண்ணலாம், வீடியோ பிளேபேக் என்ன பண்ணலாம், ஐகான்ஸ் எப்படி இருக்கும், சிஸ்டம் லே அவுட்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த இது ஷார்ட்கட்டாக எப்படி ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறது, அந்த அந்த லார்ஜ் ஸ்கிரீன் லைக் ஹேண்ட் ஹெல்டு வந்து லார்ஜ் ஸ்கிரீன் ஆகும்போது எப்படி இன்டர்ஃபேஸ் இருக்க போகுது அப்படின்னு சும்மா ஒரு பேசிக் ஃப்ரேம் ஒர்க் தான் அது. ஸோ அதனால் அது பெருசாக இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டு 12 அப்புறம் Android 13L வர மாதிரியும் இல்லை. ஏன்னா Android 13 சஃபிஷியன்ட் ஃபார் பிக் ஸ்க்ரீன்ஸ்னு முடிச்சிட்டாங்க. பட் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்னா, அங்கே 12L போது அவன் லார்ஜ் ஸ்க்ரீன் ஃபோக்கஸை வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுறான். அவன் பிக்சல்ஸ் லேட்டுன்னு ஒன்று வாங்கி க்ரோமியஸில் வரும், அது வந்துட்டு ஃபெயிலியர். ஸோ அதை இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணுறான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் க்ரோம் மறைச்சிருவாங்க. அப்படியே ஆமாம் மறைச்சிருவாங்க. ஸோ லைக் இட்ஸ் நாட் நியூ ஃபார் கூகுள் அட் ஆல். அதோட இன்னொரு ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, எனக்கு நீ எப்படி நினைச்ச மொபைல் டிவைசஸ் ஹை மொபைல் ஒர்க் ஸ்டேஷன்ஸாக மாறும் அப்படின்னு நினச்சியா, இல்லை இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் லேப்டாப்ஸ் அது வந்துட்டு இது மொபைல் ஒர்க் ஸ்டேஷன்ஸாக இதாகும், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நினச்சியா? நான் ரெண்டுக்கும் நடுவில் தான் கிட்டத்தட்ட. எனக்கு வந்து ஃபோன் காணாமல் போயிடுங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு, லேப்டாப் காணாமல் போயிடுங்கிற நம்பிக்கையும் இருந்துச்சு. ஃபோன் வந்து ஒரு 5-6 டிவைஸாக மாறும். ஹெட்ஃபோன் தனியாக, வாட்ச் தனியாக அப்படின்னு மாறும். லேப்டாப் வந்து டேப்லெட்டாக மாறும். ஆல்மோஸ்ட் இது வந்து நடந்துருச்சு. ஆனால் இவங்க வந்து சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் கொடுக்காம அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி, இல்லை நீ ஃபோன் தனியாக வாங்கு, லேப்டாப் தனியாக வாங்கு, வியாபாரம் நல்லா ஆகுது. ஆமாம் ஆப்வியஸாக இப்போ அந்த சாஃப்ட்வேர் பக்குன்னு சொல்ல முடியாது, சாஃப்ட்வேர் பிளாக் அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 டிவைஸ் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுல ஃபோன் காணாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஃபோன் காணாமல் எல்லாருக்கும் இல்லை, ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்காது. இப்போ ஃபோனை வந்துட்டு மேஜராக யூஸ் பண்ணுறது இதுக்கு மட்டும் தானே, பேமெண்ட்ஸ்க்கு அந்த இதுக்கு வந்து. அதுவும் இப்போ அது வாட்சில் மாறிடும். இப்போ நம்ம ஊரில் இன்னும் NFC அந்தளவு ஃபேமஸ் ஆகலை, கூகுள் பேயில் தான் நம்ம. ஆனால் NFC யூஸ் பண்ணுற கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயும் NFC பேமெண்ட்ஸ் வந்து வேரபிள்ஸ்க்கு மாறிடுச்சு ஆல்ரெடி. ஆமாம், ரிங்லேயோ இல்லை வாட்ச்லேயோ இல்லை இப்போது கீச்செயின்லேயோ ஏதாவது ஒரு இதில் NFC எனேபிள்டாக இருக்கிறது எல்லாமே NFC இன்னும் வேரபிள் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. தவிர ஃபோனில் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. 7 வருஷத்துக்கு முன்னாடி சர்ஃபேஸ் லைனப் வந்தது. நான் வந்துட்டு பெரிய சர்ஃபேஸ்க்கு ஃபேன்.
ஸோ அதில் வந்துட்டு எப்படின்னா அது வந்துட்டு டேப்லெட்டாக கெல்டிக்கலாம் ஒரு பேர். ஸோ இவங்க வந்துட்டு ஓகே, ஸோ இது இந்த ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்துட்டு எல்லாத்தையும் தேவையில்லாத எக்ஸஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு டேப்லெட்காக தான் மாறப்போகுது. ஒரு லாஸ்ட் ஸ்க்ரீன் வெறும் வெறும் ஸ்லேட், வில் பி லுக்கிங் அட் அ ஸ்லேட் த ஃபியூச்சர் ஃபார் எவ்ரி திங், ஃபார் எடிட்டிங், ஃபார் கேமிங் அண்ட் ஆல் அண்ட் ஆல் அண்ட் ஆல் அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ லைக் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சொல்ல வரும், ஒரு மொபைல் ஒர்க் ஸ்டேஷன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் டிஃபைன் ஆக போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். மற்ற இதெல்லாம் இருக்குது, ஓகே எல்லாம் தனியாக இருக்குது. இப்போ பிக்சல் ஃபோல்டை பற்றி டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னா அது வந்துட்டு என்ன மாதிரி ஒர்க் ஸ்டேஷனாக இருக்குது? எனக்கு பர்சனலாக ஃபோல்டு வந்து எப்போவுமே செட் ஆகாத ஒரு கான்செப்ட் தான். என்னால் அது யூஸ் கேஸை யோசிக்கவே முடியல. எல்ஜியில் வந்து ஃபோல்டு மாதிரி இல்லாமல், எல்ஜி ரொம்ப முன்னாடியே அதை பண்ணியிருந்தாங்கல்ல. ஆமாம், கேஸில் மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா டிஸ்பிளே ஆட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ பழைய அந்த மைக்ரோமேக்ஸ்லாம் வந்து பேட்டரிக்கெலாம் அந்த மாதிரி இருக்கும், G5 அந்த மாதிரி ஒரு ஃபீச்சரில் வந்து எல்ஜி ஒரு இது இருக்கும். சும்மா அதில் கனெக்டட் பின் மட்டும் இருக்கும், சொருக்குனா அப்படியே இங்கே எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே மாதிரி எக்ஸ்டர்னல் டிஸ்பிளேவாக கனெக்ட் ஆயிடும். அதே எனக்கு நல்ல டிசைனாக படுத்து தவிர, ஒரு இதே மடக்கி நான் ரொம்ப தின்னு சொல்றாங்க, ஆனா அது எனக்கு மடக்குனா தின்னா இருக்கணும். அது ஓபன் பண்றப்ப தின்னா இருக்கு எனக்கு யூஸ் இல்ல. ஆமா, பிக்சல் ஃபோல்டு தான் தின்னஸ்ட் ஃபோல்டபிள்னு சொல்றாங்க, ஆனா அது மடக்குனா தின்னா இருக்கணும். எனக்கு மடக்குனாலும் தின்னா இருக்கணும். எப்படி வந்துட்டு இது ஒர்க் ஸ்டேஷன்ஸா லைக் பிக்சல் ஃபோல்ட் மாதிரி ஒரு ஃபோல்டபிள் ஃபோன் மாதிரி வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒரு மொபைல் ஒர்க் ஸ்டேஷன்னா எலிவேட் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே இருக்கு. இல்ல அது அப்படிதான் ஆகணும் இல்ல. இப்ப என்கிட்ட போன் இருக்கு, திருப்பி அதே சாஃப்ட்வேர் பிளாக் தான். அந்த சாஃப்ட்வேர் பிளாக் இல்லாம சாம்சங் டிஸ்கோ இல்ல ஹவாய் கனெக்டோ, இப்ப அட்லீஸ்ட் சும்மா நீங்க சொல்றீங்க குரோம் ஓஎஸ் அது வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க ப்ரௌசிங்க்கு நோட்டிகிங்க்கு அதுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு லேப்டாப்பையோ இதையோ நீங்க டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஒரு டிஸ்பிளே மாதிரி, ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்பிளே வாங்கிட்டு ஒரு ப்ளூடூத் கீபோர்ட் மட்டும் இருந்தா போதும். நான் என் வீட்டுல இருக்க டிவில என் போனை கனெக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ளூடூத் கீபோர்டு வச்சு நான் எல்லா வேலையும் பார்த்துக்க முடியும். அதே சாஃப்ட்வேர் பிளாக்ல தான் நிக்குது இன்னும். ஓகே, அதை நம்ம மேபி ரூட் பண்ணி கூட அதை நம்ம யூஸ் பண்ற மாதிரி ஒரு யூஸ் கேஸ் போயிடுச்சுன்னா அங்க ஒரு டிவைஸ்க்கான தேவையே கட்டாயிடுது. ஏன்னா உங்க போனே அதை விட பவர்ஃபுல்லான போன் தான். இப்ப டேப்ல என்ன இருக்கு, போன்ல இருக்க அதே சிப்பு. ஆமா, லார்ஜ் ஸ்கிரீன் என்ன ஆகும்னு நான் நினைக்கிறேன். கண்டென்ட் கன்சியூமிங்க்கு தவிர வேற எதுக்கும் ஸ்கொயர்ல என்ன கன்சம்ப்ஷன் இப்போ மோஸ்டா? அது இப்போ கூகுள் எதுக்கு விட்டுருக்காங்க, ஹோம்ல நீங்க பாட்டு கேட்டுக்கலாம், படம் பார்த்துக்கலாம், அப்படியே ஒரு இடத்துல வச்சு ஸ்பீக்கர்ல கனெக்ட் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அது கண்டென்ட் கன்சியூமிங்க ஹோம் டிவைஸாக தானே போகுது. இப்போ நிறைய பேர் ஐபேட் வந்து ஐபேட்ல வந்து படம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்றது தான் அதிகமாக பார்த்துக்கேன். டிராவல் அப்போ ஃபோன்ல பார்க்கறத விட ஐபேட்ல பார்த்து. திஸ் இஸ் நாட் டிராவல் ஃப்ரெண்ட்லி, இதுக்கு வைஃபை ஒன்லி தான், எல்டி கிடையாது. எல்டி இல்லை சோஃபார் சொல்லலை. நம்ம ஊர்ல வாங்குற ஐபேட் பாதி பேர் எல்டி வெர்ஷன் வாங்குறது இல்லை, வைஃபை தான் வாங்கி டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து ப்ரொடக்டிவிட்டிங்கும் போது ப்ரோ வேரியன்ஸ் மட்டும் தான் வரைகிறதுக்கு. இப்போ எடிட்டிங்க்கு மேபி மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு அதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஃபுல் ஃபில்லஸ்டா இல்லை, பேசிக் ஒரு சப்ளிமெண்ட்ரி. ஆமா, இப்போ டிராவல்ல ஒரு ப்ரோ யூசர் வந்து அந்த அதே ப்ராஜெக்ட் அப்படியே ஒர்க் பண்ணோம்னா இதுல ஒர்க் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்றது, டிராவல் டைம்ல ஒரு லேப்டாப் தூக்கிட்டு அலைய வேண்டிய தேவை இருக்காது. ஆமா, இப்போ ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஊருக்கு போறோம்னா நான் லேப் எடுத்துட்டு போய் காப்பி பண்றதுக்கு எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. கார்ட் ரீடரும் ஒரு ஸ்டோரேஜும் இருந்தால் போதும், நான் அப்படியே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, கொஞ்ச நாள் வந்து என் ஃபோனில் யூஎஸ்பிசி டெதரிங் பண்ணி காப்பி பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் போடும் போகும்போது பேட்டரி ஃபோன்லேருந்து உரியும். அது காப்பி ஒரு 20 GB காப்பி ஆகிற டயத்துக்குள்ளே வந்து ஃபோன் வந்து 60%-20% போயிடும். அதை வந்து இந்த மாதிரி டிவைசஸ் தான் சரி பண்ணும். சொல்லும் போது குரோம் கேஸ்ட் இருக்குன்னு தான் சொல்கிறான். ஆமாம், ஸோ இது இதை வந்துட்டு அவன் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்காகவும் நான் என்டர்டைன்மெண்ட் ஒர்க் எதுவுமே என்னால் அதில் நான் ஆமாம் கண்டென்ட் கன்சம்ஷனுக்கு மட்டும்தான் வச்சிருக்கிறான். இல்லை அது ஒர்க் ஆகுது, ஆனால் பிக்சல் ஃபோல்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் எனக்கு கன்சென்ட் கண்டென்ட் சுத்தமாக இது. யாராவது ஃபோல்ட் வாங்குவீங்களா? $1,800 ரெண்டுமே லார்ஜ் ஸ்க்ரீன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஆனால் இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் கேட்டகரி. இப்போ எனக்கு லார்ஜ் ஸ்க்ரீன் தான் வேணும் முடிவு பண்ணுறேன்னா $1,800 கொடுத்து ஃபோல்டு வாங்குவேனா, இல்லை $400 கொடுத்து நான் டேப்லெட் வாங்குவேனா? $400
என்னால் இப்போ பெரிய யூஸே இல்லை. எனக்கு வந்துட்டு டேப்லெட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஒர்க் ஸ்டேஷன் ஃபார் எனிபடி. இப்போதைக்கு நான் லக்ஸரியாக தான் நான் லேப்டாப்பை யோசிக்கிறேன். என்னால் எனக்கு இப்போதைக்கு தேவைக்கு டேப்லெட்டே போதும். டேப்லெட் தான் லக்ஸரியாக இருந்துச்சு, லேப்டாப் லக்ஸரியாக மாதிரி. ஓகே, சாஃப்ட்வேர்லாம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதனால டேபுக்கே அது ஒர்க்காது. ஆமாம், எல்லாமே சிலிகான் ஆர்ம் பேஸஸ்னு வருது. ஸோ அந்த லைனப்பு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் சிலிகான் ஆர்ம் வந்து இன்டெலோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்னு பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ளே பேசுறோன்னு அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. கன்க்ளூஷனா வந்துட்டு டேப் லார்ஜ் ஃபார்ம்ஸா நீங்க இந்த எப்படி யூஸ் பண்றீங்க, எப்போ வந்துட்டு மொபைல்ல இருந்து உங்களுக்கு இந்த பெரிய ஸ்கிரீன் ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டோட நீங்க போகலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எதுக்கு கூகுள் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீபீஸ் கொடுக்குறா அப்படின்றது நீங்க சொல்லுங்க. டேப்லெட் வாங்கினா ஸ்பீக்கர் தரான், ஸ்பீக்கர் பிளஸ் ஸ்டாண்டு தரான், ஃபோல்டு வாங்கினா வாட்ச் தரான். இதுக்கு அவன் $1,500 வித்துடலாம்ல.